தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். துபாய், சுவிட்சர்லாந்து நாடுகளை தொடர்ந்து ஜெர்மனியில் தொழில் முதலீடுகளை ஈர்க்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. ஜெர்மனியில் நாளை முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும் ஹானோவர் மெசே 2022 என்ற தொழில் கண்காட்சியில் தமிழக அரசின் சார்பில் அரங்கம் அமைக்கப்படுகிறது. இதில் ஆற்றல், உற்பத்தி, நெட்வொர்க்கிங், லாஜிஸ்டிக் துறைகளில் முதலீட்டை ஈர்க்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு அரசின் அலுவலர்கள், தொழில்துறை உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர். முன்னதாக துபாயில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சர்வதேச கண்காட்சியில் தமிழகம் சார்பில் விவசாயம் உள்ளிட்ட துறைகளுக்கு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆதார் பயன்படுத்துதல் குறித்து வெளியிட்ட அறிவிப்பை திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆதார் நகலை எந்த ஒரு நிறுவனத்திற்கும் வழங்கக்கூடாது, கணினி மையம் போன்ற பொது இடங்களில் பதிவிறக்கம் செய்யக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை மத்திய அரசு வெளியிட்டிருந்தது. இது தொடர்பான அறிக்கை வெளியான சில மணி நேரங்களில் அதனை திரும்பப் பெறுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் என்பதால் உடனடியாக திரும்பப் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் வைத்திருப்பவர்கள் வழக்கம் போல தங்கள் ஆதார் எண்களை பயன்படுத்தலாம் என்றும் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக தலைவராக பொறுப்பேற்றுள்ள அன்புமணி ராமதாஸ் சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடமும் ஆசி பெற்றவர் தியாகராய நகரில் நடைபெற்ற நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி பாமகவின் 2.0 திட்டத்தை 3 மாதங்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டதாக தெரிவித்தார். மேலும் பல ஆண்டுகளாக பாமக ஆட்சியை பிடிக்காததற்கு தலைவர்களாகிய தாங்களும் தான் காரணம் என்று கூறினார். மூன்று மாதங்களாக பாட்டாளி மக்கள் கட்சியில் 90 விழுக்காடு பொறுப்பு வந்து இளைஞர்களுக்கு கொடுத்துட்டு வரோம். திருப்பதி திருமலையில் பக்தர்கள் கூட்டம் குறைந்திருப்பதால் இலவச வரிசையில் 10 மணி நேரத்திற்குள் ஏழுமலையானை தரிசிக்கலாம் என தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோடை விடுமுறை முன்னிட்டு திருப்பதி கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் இலவச தரிசன வரிசையில் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் வரை பக்தர்கள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. மேலும் ஏழுமலையானை தரிசிக்க 48 மணி நேரத்திற்கு மேல் ஆனது. இச்சூழலை சமாளிக்க பயணி திட்டத்தை மாற்றி அமைக்குமாறு பக்தர்களுக்கு கோரிக்கை விடுத்த தேவஸ்தான நிர்வாகம் அவர்கள் விரைவாக தரிசனம் செய்யவும் நடவடிக்கை எடுத்தது. இதனால் கூட்டம் குறைந்ததால் மொத்தமுள்ள 60 காத்திருப்பு அறைகளில் தற்போது 29 அறைகளை மட்டுமே பக்தர்கள் உபயோகித்து வருகின்றனர். தெருக்களின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்கும் பணியை சென்னை மாநகராட்சி துவங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சியில் உள்ள தெருக்களின் பெயர் பலகைகள் 8.43 கோடி ரூபாய் செலவில் மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த பணியுடன் சேர்த்து தெருக்களின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்க தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக 13வது மண்டலம் 171வது வார்டில் உள்ள ஒரு தெருவுக்கு அப்பாவு கிராமணி 2வது தெரு என்றிருந்த நிலையில் இந்த பெயரை அப்பாவு கி தெரு என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே பொங்கல் பாடைகள் மீது நடந்து சென்று சாமியாடி ஆசி வழங்கிய நிகழ்வு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரிமளம் அருகே உள்ள உப்புப்பட்டி ஐயனார் கோவிலில் வைகாசி திருவிழாவில் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி 7 கிராமங்களின் சார்பாக தலா 2 பானை வீதம் 14 பானைகளில் பொங்கல் வைக்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆவி பறந்து கொண்டிருக்கும் பொங்கல் பானைகளின் மீது சாமியாடி 3 முறை நடந்து சென்று பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். இதில் பொங்கல் பானைகளுக்கு எந்தவிதமான சேதமும் இல்லாமல் சாமியாடி நடந்து சென்றது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இயக்குநர் டி ராஜேந்திரை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து உடல்நிலை குறித்து விசாரித்தார். டி ராஜேந்திரக்கு கடந்த 19ஆம் தேதி நெஞ்சுவலி ஏற்பட சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் அவருக்கு வயிற்று ரத்த கசிவு ஏற்பட்டிருப்பது தெரிந்தது. கடந்த 10 நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று உடல்நலம் குறித்து விசாரித்தார். மேலும் அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது என்பது தொடர்பாக மருத்துவமனை உயரதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
ஸ்பெயின் நாட்டில் ராணுவ அணிவகுப்பு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஆயுதப்படை தினத்தையொட்டி நடைபெற்ற அணிவகுப்பிற்கு மன்னர் பிலிப் மற்றும் அரசி லெட்டிசியா தலைமையேற்றனர். முப்படை வீரர்கள் வீரநடை போட ராணுவ டாங்கிகள் அணிவகுத்தன. விமான சாகசங்கள் கண்கவரும் வகையில் இருந்தன. ராணுவ கொண்டாட்டமாக பார்க்கப்பட்ட இந்த அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. Más conocida nacional e internacional, con su gente, los